Good morning students, a warm welcome to online class from Sheba group of schools. Today we can see the GK revision. Let's move to the class. Let's take the revision note, page number 192 pages, long rule. Let's take the fresh page children for GK revision. Today I have to see GK revision, room letter 1. Choose the correct answer. First question you have to read, mint, bay leaves and basil or herbs. ஹர்ப்ஸ் மீன்ஸ் மூலிகைகள். என்னெல்லாம் மூலிகைகள்மா? மின்ட் மீன்ஸ் புதினா, பே லீவ்ஸ் மீன்ஸ் நறுமண இலைகள் அண்ட் பேசில் மீன்ஸ் ஓமம். ஓகே, திஸ் ஆர் ஆல் ஹர்ப்ஸ். ஹர்ப்ஸ்னா மூலிகைகள். இந்த இலைகள்லாம் என்னதுன்னு சொல்கிறாங்க, மூலிகைகள் சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஆப்ஷன் இஸ் கிவிங்? ஹர்ப்ஸ், ஃப்ளவர்ஸ். பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹர்ப்ஸ். வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் ஹர்ப்ஸ்? HERBS, ஹர்ப்ஸ். செகண்ட் கொஸ்டின், ஃப்ளோர் இஸ் மேட் ஃப்ரம் வீட். They give the option vegetables, wheat. Vegetables in our mouth are ready, ma? It's not possible. So we have to use wheat. Wheat na godhumai. Godhumai then we can do it. So it's the correct answer is wheat. WHEAT, wheat. Flour is made from wheat. Number 3, another name for brinjal. Answer is eggplant. They give the option eggplant. மின்ட். மின்ட் மீன்ஸ் புதினா. எக் பிளான் மீன்ஸ் அதை முட்டை ஷேப்பில் அந்த பிரிஞ்சால் இருக்கிறதுனால தட்ஸ் நேம் இஸ் அனதர் நேம் ஃபார் எக் பிளான். ஓகே சொல்கிறேன், வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் எக் பிளான்? EGGA பிளான், PLANT பிளான், ஏ பிளான். நம்பர் 4, இட்ஸ் எ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஃபங்கி. ஆன்சர் இஸ் மஷ்ரூம். தே கிவ் த ஆப்ஷன் மஷ்ரூம் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஃபங்கி மீன்ஸ் புஞ்சை, புஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஈரமான எல்லாத்தையும் சீக்கிரமாக விளையக்கூடியது எதுனா மஷ்ரூம். வாட் ஸ்பெல்லிங் ஆஃப் மஷ்ரூம்? MUSHROOM, மஷ்ரூம். தே யூஸ் ஆப்ஷன் மஷ்ரூம் அண்ட் ஃப்ரூட்ஸ். பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் மஷ்ரூம். நம்பர் 5, திஸ் கிராஸ் இஸ் எ பாண்டாஸ் ஃபேவரட் ஃபுட். வாட் இஸ் பாண்டாஸ் ஃபேவரட் ஃபுட்? எஸ் இட்ஸ் பேம்பு. பேம்பு மீன்ஸ் மூங்கில். தே யூஸ் ஆப்ஷன் பேம்பு ரப்பர். பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் பேம்பு. வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் பேம்பு? BAMBOO, பேம்பு. நம்பர் 6, A cup-shaped flower is tulip. What is the option giving? Tulip, rose. But correct answer is tulip. What is the spelling of tulip? T-U-L-I-P, tulip. Okay children, once again I read the question. Number 1, choose the correct answer. Number 1, mint, bay leaves and basil or herbs. Option given, herbs, flowers. Number 2, flower is made from wheat. Option is vegetables, wheat. Number 3, another name for brinjal, eggplant. Option is eggplant, mint. Number 4, it's a fast growing fungi. Answer is mushroom. Option is mushroom fruits. Number 5, this grass is a panda's favorite food. Answer is bamboo. Option bamboo rubber. Number 6, a cup shaped flower tulip. Option is tulip rose. Now let's move to the second room letter. Match the following. Number 1, grapes. Grapes means drachai. Enga vele drachai? Vineyard. Vineyard means it's a drachai totem. Number 2, sugar cane. Sugar cane means karumbu. Enga velayum? Field. Field means vial. Number 3, egg plants. Answer is nursery. Egg plants means சின்ன சின்ன செடிகள், அதாவது விதைச்சு சின்னதாக விளைய வைப்பாங்க இல்லையா, அதுதான் நாற்றாங்கன்னு சொல்லுவாங்க. நர்சரினா அந்த இடத்துல விளைய வச்சு தான் மற்ற இடத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்பர் 4, கிராசி ஏரியா. கிராசி ஏரியா மீன்ஸ் இட்ஸ் ஃபுல்லாக புல் வெளியாக இருக்கும். எங்கே இருக்கும்? இட்ஸ் அ கார்டன் சொல்லுவாங்க. ஓகேவா. நம்பர் 5, டீ ஆர் காஃபி. டீ ஆர் காஃபி அந்த பிளான்ஸ் எங்கே வரையுமா? இட்ஸ் அ பிளான்டேஷன். தேயிலை தோட்டம்லாம் சொல்லுவாங்களே, தட்ஸ் எ பிளான்டேஷன். கிளியர் சொல்றேன், ஒன் செகண்ட் ஐ ரீட் ஆல் த ஒன். நம்பர் 1, கிரேப்ஸ். ஆன்சர் வைன்யார்ட். வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் வைன்யார்ட்? VINEYARD, வைன்யார்ட். நம்பர் 2, சுகர் கேன். ஆன்சர் இஸ் ஃபீல்ட். FIELD, ஃபீல்ட். நம்பர் 3, எங் பிளான்ஸ். ஆன்சர் இஸ் நர்சரி. NURSERY, நர்சரி. நம்பர் 4, கிராசி ஏரியா. ஆன்சர் இஸ் கார்டன். GARDEN, கார்டன். நம்பர் 5, டீ ஆர் காஃபி. ஆன்சர் இஸ் பிளான்டேஷன். PLANTATION, பிளான்டேஷன். இட்ஸ் மூவ் டு த தேர்ட் ரூம் லெட்டர். இட்ஸ் அ
missing letters. Okay. Number one, crab. Crab means nandu. C R A B. Crab. They give the dash here. Okay. So you have to read the full spelling. C R A B. Crab. Number two, deer. Deer means man. D E E R. Deer. Number three, wasp. Wasp means kulavi. W A S P. Wasp. Number four, bat. Bat means vowel. B A T. Bat. Number five, goose. Goose means what? G O O S E. Goose. Once again, I read you. Crab. C R A B. Crab. They give the dash R A. Okay, this is C R A B. Crab. Number two, deer. D E E R. Deer. Number three, wasp. W A S P. Wasp. Number four, bat. B A T. Bat. Number five, goose. G O O S E. Goose. Once again, I read you. Crab. C R A B. Crab. Number two, deer. D E E R. Deer. Number three, wasp. W A S P. Wasp. Number four, bat. B A T. Bat. Number five, goose. G O O S E. Goose. Fourth Romanata, fill in the blanks. They give the options. What are the options? Horse, smell, squirrel, Bactrian, male bee. Okay, they give the option. Once again, I read you. Horse, smell, squirrel, Bactrian, male bee. Now we have to read the question. Number one, which is a dog's strongest sense? Sense means dog irukkira na solradhu namba sense organ namba human irukkira sense organ mari dogs ku enna sense irukna smell okay va adoda moopa sakthi irukku illaya dogs ku adha smell sense organ means smell what is spelling of smell s m e l l smell which is a dog's strongest sense adukku irukra strongest sense ennadhu smell clear children number 2 the zebra belongs to the horse family. Horse na kudrai. Kudrai oda family the horse, zebra. Ana adukku enna irukku zebra ku stripes irukku. Different black and white la stripes irukku. Ana adoda family idu endha family? Horse family da. Clear children? The zebra belongs to the horse family. H O R S E. Horse. Number 3. In a beehive, drone is a male bee. Beehive means தேன்கூடு தேன்கூடு பார்த்துருக்கீங்களா தேன்கூடு ட்ரான் மீன்ஸ் ஆண் தேனின்னு சொல்லுவாங்க சரியா இதோட ஆண் தேனிக்கு இன்னும் என்னன்னு சொல்லுவாங்க மேல் பி மேல் பி எதான்னு சொல்லுவாங்க பிஹேவ் ட்ரான் சொல்லுவாங்க ஓகே இன் எ பிஹேவ் ட்ரான் இஸ் எ மேல் பி எம்ஏஎல்இ மேல் பி பிஇஇ பி மேல் பி நம்பர் ஃபோர் கேமல்ஸ் வித் டூ ஹாம்ஸ் இட்ஸ் பாக்டீரியன் பாக்டீரியன் கேமலுக்கு பின்னாடி இந்த முதுகில் இருக்க இல்லையா திமில் சொல்லுவாங்க திமில் மாதிரி இருக்கும் இந்த கேமலுக்கு தட்ஸ் எ பாக்டீரியன் கேமலுக்கு டூ ஹம்ஸ் இருக்கும் டூ இது இருக்கும் சரிங்களா டூ திமில் அந்த ரெண்டு திமில் இருக்கும் அதனால டூ ஹம்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஹம்ஸ்னால் திமில்னு அர்த்தம் ஓகே கேமல்ஸ் வித் டூ ஹம்ஸ் இட்ஸ் பாக்டீரியன் வாட் இஸ் ஸ்பெல்லிங் ஆஃப் பாக்டீரியன் பிஏசி டிஆர்ஐஏஎன் பாக்டீரியன் நம்பர் ஃபைவ் Chipmunks are part of which family? Chipmunks are squirrel மாதிரி தான் இருக்கும் சில ஸ்குரிலுக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் சில ஸ்குரிலுக்கு நார்மலாக இருக்கு இல்லையா அதனால் சிப்பாங்ஸ் வந்து என்ன அதோட ஜாயிண்ட் ஃபேமிலினா ஸ்குரில் ஸ்குரிலோட ஃபேமிலியிலேருந்து வர்றது தான் சிப்பாங்ஸ் ஓகே ஸ்குரிலோட ஸ்பெல்லிங் என்னம்மா எஸ்கியூ யூஐஆர்ஆர்இஎல் ஸ்குரில் கிளியர் சில்ட்ரன் ஒன் செகண்ட் ஐ ரீட் யூ த கிவ் த ஆப்ஷன் ஹார்ஸ் ஸ்மெல் ஸ்குரில் பாக்டீரியன் மேல் பி நம்பர் ஒன் Which is a dog's strongest sense? Smell. S-M-E-L-L. Smell. Number two, the zebra belongs to the horse family. H-O-R-S-C. Horse. Number three, in a beehive drone is a male bee. M-A-L-E. Male. B-E-E. Bee. Male bee. Number four, camels with two humps Bactrian B A C T R I A N Bactrian
Number 5, chipmunks are part of which family? Squirrel. S-Q-U-I-R-R-E-L. Squirrel. After finishing this Roman letter, you have to put the line and write the parent sign. Compulsory, you have to finish the revision, you have to get the parents and children. Okay, students, I hope that everyone should understood the GK revision. You should revise thoroughly and write in the revision note. Write neatly, children, write neatly and clearly and get the parents and the compulsory. I will meet in the next class. Thank you, students. Have a nice day.